ஆசீர்வாத தியானம். இந்த நாட்களிலே நாங்கள் கண்காணியலும் அவருடைய கடமைகளும் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 20:28 நாங்கள் கற்று வருகிறோம். இதோ கர்த்தர் தாமே அவருடைய சபையிலே சேர்த்த மந்தைகளுக்கு நீங்கள் கண்காணிகள், ஆகையாலே அவருடைய ஆத்துமாக்கள் எந்த விதத்திலும் பழகி போய்விடாதபடிக்கு அவர்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அவர்களுக்கு நீங்கள் போதித்து கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இவ்விதமாகவே அப்போஸ்தலர்களின் புத்தகம் 20:28 எழுதுகிறதை நாங்கள் கவனித்து வருகின்றோம். ஸோ ஆகையாலே மந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், மந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ ஆகையாலே எதையெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ கற்றுக்கொண்ட வார்த்தையின்படியே அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் வாழ வேண்டும். அதன்படியே அந்த அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை தேவனோடு உள்ள அந்த உறவிலே எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ ஆகையாலே இவ்விதமாகவே அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அவர்களுக்கு அழகாக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். உபாகமத்து புத்தகத்திலே இவ்விதமாகவே புதிய ஏற்பாட்டிலே மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஸோ ஆகையாலே இன்றைக்கு நாங்கள் அதை உபாகமத்தின் புத்தகம் 8:3 நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதாகிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பல சோதனைகள் கடந்து வரலாம், இந்த பூமியிலே பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் நாம் கற்றுக்கொண்டதாகிய தேவனுடைய வசனத்திலிருந்து நம்மளை வழுகி போவதற்கு ஏதுவாக வழி நடத்தி விட்டு விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம், தேவனுடைய வார்த்தையிலே நாம் நன்றாய் நிலைத்திருக்க வேண்டும். சரி, பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் மனுஷர்கள் தடுமாறி வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை குறித்து உபாகமத்தின் புத்தகத்திலே 13:3 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை நீங்கள் கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார். ஏன், இன்றைக்கு எனக்கு ஒரு சோதனை அனுமதிக்கப்படுமா இருந்தால், இன்றைக்கு எனக்கு ஒரு போராட்டம் ஒன்று அனுமதிக்கப்படுமா இருந்தால், அதனுடைய காரணம் என்ன, வரப்போகிறதாகிய வலுவான பிரச்சனைகள் சோதனைகளிலிருந்து நான் விடுதலை அடைந்து நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்காக என்னை ஆண்டவர் பயிற்சி வைக்கிறார். அதுதான் நான் கடந்த நாட்களிலிருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். ஏதெனிலே ஆதியாகமம் 3:1 சாத்தான் அவன் பாம்பாக காணப்படுகிறான். பாம்பு ஒரு மெதுவாக சாஃப்டாக அப்படியே வரும், சத்தம் கூட கேட்காது, அப்படியே மெதுவாக வரும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வஞ்சனையான காரியங்கள் மெதுவாக வரும், நமக்கே தெரியாது. நம்ம அதில் அசதியாக இருந்து விடுவோம், இருந்தால் அது அங்கே வந்து தூங்கிவிடும், அப்படியே பாம்பு வந்து உள்ளே பதுங்கிவிடும். அதே வழியில் அவ்விதமாகவே 1 Peter 5:8 பார்க்கும்போது, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போலையாம், சிங்கம் பாருங்கள் அப்படியே அப்படியே 10 7 பதுங்கி இருந்து குறித்த நேரம் வரும்போது அப்படியே பாய்ந்து அப்படி என்ன செய்யும், அப்படி ஜனங்களை அது அழித்து போடும், மிருகங்களை அழித்து போடுகிறது. அதுபோல தான் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாகவே ஏதெனில் வந்து சர்ப்பமாயிருந்தவன் இப்போது சிங்கமாய் மாறிட்டான், என்னம்மா அவன் பலசாலியாக இருக்கிறான். அதோடு கூட அப்புறம் நீங்கள் இப்போ வெளிப்பாடில் போய் பார்த்தீங்களா இருந்தால் அவன் தாமே வலு சர்ப்பம், டிராகன் என்று அழைக்கப்படுகிறான். அப்போ இன்னும் அதிக பலசாலியாக மாறுகிறான். அப்போ அவன் ஆகாயத்திலிருந்து வலு சர்ப்பம் என்று சொல்லும்போது டிராகன் ஆகாயத்திலே அது பறக்குமா, அதனுடைய வாயிலிருந்து நெருப்புகள் வருமாமா, அப்படி இருந்தால் இந்த காலம் அப்படிப்பட்டதாகிய ஒரு காலம், இந்த சன்லைட்ஸ் போன்றதாகிய ஒரு காலம், அப்போ அப்படிப்பட்டதாகிய ஒரு பெரிய ஒரு பயங்கரமான காலம்.
இந்த காலத்திலே நமக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிறதாகிய தந்திரங்களை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக படிக்க. இதைத்தான் பவுல் எபேசியருக்கு 6வது அதிகாரத்தில் அழகாய் தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஆகியாலே கடைசி காலத்திலே என் சகோதரரே என்று சொல்லி இவ்விதமாக கடைசி கால போராட்டம் வந்து ஒரு ஒரு வலுசற்பத்தோடு நாங்கள் போராட வேண்டியதாகிய ஒரு போராட்டம். அப்போ இந்த வலுசற்பத்தோடு போராட வேண்டியதாகிய போராட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை பயிற்சிவிப்பதற்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறார், சில போராட்டங்களை அனுமதிக்கிறார். அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு நமக்கு பக்க வழியாக வருகிறதாகிய லேசான உபதேசங்கள், காதலுக்கு இனிமையாய் தோன்றுகிறதாகிய உபதேசங்கள், இவைகளை எல்லாவற்றையும் அடையாளம் காணவனும் இதற்கு கண்காணிகள் நன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் கண்காணிகளுக்கு வைத்திருக்கிறதாகிய ஒரு பெரிய பொறுப்பு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.